வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுகிறேன். நீலவான பயணம் சேனல் வழியே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து புல்லெல்லாம் கொத்த வந்திருக்கோம், எல்லாம் கொத்தி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் விளையாட போகிறோம். ஒவ்வொரு விளையாட்டாக பார்க்கலாம். பாரம்பரிய விளையாட்டுகளில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. நான் ஏற்கனவே அது வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன விளையாட்டு விளையாட போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கல்லை வச்சு ஒளியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேம் வந்து ஒரு பிட்டி திருப்பிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து கல் வச்சுருக்கிறாங்க. இவங்க பேர் மகாலட்சுமிங்க. இவங்க தான் வந்து கல் இப்போ கையில் வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் எல்லார் மடியிலையும் இந்த கல்லை வைப்பாங்க. யார்கிட்ட அந்த கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரியா இவங்க தாங்க திருட, இவங்க தான் கண்டுபிடிக்கணும், இவங்க தான் கள்ள பையன், இவங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. கிரிப்பா ஆரம்பிக்கலாமா? ஆண்டி பேரு பிரபலன். ஒருப்பட்டி ஒருப்பட்டி திருப்பட்டி ஓரியோ மங்களம் செக்கு செவந்தி யாருகிட்டோ எவர்கிட்டோ சொல்லிவடா கள்ளப்பையா. இப்போ வந்து இந்த கல்லு ஒளிய வச்சாச்சுங்க. யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப திருட கண்டுபிடிக்கணுங்க. யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. மீனா. மீனாட்டியா? கல்லு வச்சிருக்கவங்க அவங்க முகத்திலேயே காட்டிட்டாங்க. அப்ப நீதான் திருடன் வச்சிருந்தாங்க. இப்ப அடுத்து மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. சொல்லுங்க. ஒரு புட்டி கண்ணி ஓரியோ மங்களம் செக்க செவந்தி யாருகிட்டோ எவருகிட்டோ சொல்லிவாடா கல்லப்பையா. இப்ப சொல்லுங்க யாருகிட்ட இருக்குது. மீனா தாங்க கண்டுபிடிக்கிறது. இப்போ யாருகிட்ட கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். யாருகிட்ட கரெக்டா கண்டுபிடிங்க பாக்கலாம். காவேரிட்டியா பாத்தீங்களா? இப்ப கல்லு வந்து என் கையில இருக்குது பாத்தீங்களா. இப்ப கல்லு வந்து என் கையில இருக்குது. அவங்க காவேரி தான் வந்து கல்லு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கேம்ல இவங்க அவுட்டு. ரெண்டாவது தடவையும் இப்ப இவங்க தான் இந்த கேம் வந்து திருடனா இருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ணே இல்லை. ஒரு பிட்டி திருப்பட்டி ஓரியோ மங்களம் செக்க செவந்தி யாருகிட்ட எவருகிட்ட சொல்லிவாடா கல்லப்பையா. இப்ப மீனா சொல்லலாம் யாருகிட்ட கல் இருக்குதுன்னு சொல்லி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. குழந்தைங்க தான் அவங்க முக பாவனையிலேயே கண்டுபிடிச்சு பெரியவங்களே இப்ப முக பாவனையில தான் இது பண்ணாங்க. அந்த மாதிரி சொல்லிடுவாங்க யாருகிட்ட இருக்குதுன்னு சொல்லி. லோக கதை இப்ப பாத்தீங்களா? லோக கிட்ட தான் இந்த கல்லு இருந்தது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுதாங்க இந்த கல்லு வைக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த மூணாவது ரவுண்ட் விளையாடுவாங்க. இப்ப யாரு? இப்ப லோகு வந்து திருடுங்க. இப்ப மத்த நாங்க எல்லாம் வந்து இப்ப கேம் மறுபடியும் மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்ப ஆரம்பி. ஒரு பட்டி திருப்பட்டி ஓரியோ செக்க செவந்தி யாருகிட்டோ எவருகிட்டோ சொல்லிவாடா கல்லப்பையா. சிரிக்காம இருந்தியா? இல்ல இல்ல. நீங்க என்ன இதுல வச்சுங்க போதும் பண்ணிட்டு தான் கல்லு இருந்தது. அதனால வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பிட்டி திருப்பிட்டி ஓரியோ மங்களம் செக்க செவந்தி யாருகிட்டோ எவருகிட்டோ சொல்லிவாடா கல்லப்பையா. மறுபடியும் போதும் பண்ணுதா அவுட்டு. அடுத்த ரவுண்ட் மறுபடியும் ஆரம்பிப்போம். ஒரு பிட்டி திருப்பிட்டி ஓரியோ மங்களம் செக்க செவந்தி யாருகிட்டோ எவருகிட்டோ சொல்லிவாடா கல்லப்பையா. இப்ப சொல்லுங்க யாருகிட்ட இருக்குதுன்னு. கல்லு வச்சிருக்கவங்களும் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் யாருகிட்ட இருக்குதுன்னு சொல்லி. இப்பவும் நீங்க தான் அவுட்டு. கல்லு எங்கிட்ட இருக்குது பாத்தீங்களா? இப்ப ரெண்டாவது ரவுண்டு போதும் பண்ணு அவுட்டு. சரி, மூணாவது ரவுண்டு கேம் விளையாண்டு இதோட கேம் முடிச்சுக்கலாங்க.
ஒருப்பட்டி திருப்பட்டி ஓரியோ மங்களம் செக்க செவந்தி யாருகிட்டோ எவர்கிட்டோ சொல்லிவாடா கல்லப்பையா இப்ப சொல்லுங்க யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ராஜிட்டாங்க கல் இருந்தது இந்த வாட்டியும் போதும் போனால கண்டுபிடிக்க முடியல இந்த இன்னும் ஒரு ரவுண்ட் சான்ஸ் கொடுத்து பாக்கலாமா சரி இந்த ஒரே ஒரு ரவுண்டோட கேம் முடிச்சுக்கலாங்க சரி ஒருப்பட்டி திருப்பட்டி ஓரியோ மங்களம் செக்க செவந்தி யாருகிட்டோ எவர்கிட்டோ சொல்லிவாடா கல்லப்பையா இப்ப சொல்லுங்க யாருகிட்ட இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பாருங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த வாட்டி ஒருத்தங்களே திருப்பி திருப்பி கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் போரிங்கா இருக்கும் இந்த கொஞ்சம் கவனிக்கணும் எப்படி எல்லாம் இருக்காங்க ஃபேஸ் அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நாங்கள் விளையாண்ட இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட நீலவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி எங்களோட சேர்ந்து நீங்களும் ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் இன்னைக்கு கேம் விளையாண்டது பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிடுவோமா பாய்.